வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இந்த மாத பௌர்ணமி விழாவிற்கு வந்திருக்கும் சென்னை அன்பர் அவர்கள்ட்ட இங்கே எப்படி வந்தாங்க, அதாவது பௌர்ணமி விழாவுனா என்ன என்ன சிறப்பு இங்கே அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. நீங்கள் சென்னையிலேருந்து எந்த இடத்துலேருந்து வரீங்க ஐயா? சென்னையிலேருந்து தண்டையார்பேட்டை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து சென்னையில் பத்மநாபன், சென்னை திருவெற்றியூரில் பத்மநாபன் ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் ஐயா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பழக்கம். அவர் தான் இந்த ஓங்காரக்குடியில் இருக்கிற இடத்த எங்களுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக எங்களுக்கு வந்து ஐயா கைலாச ஐயா இருந்தாங்க. அவங்க வந்து குரு எப்படி வணங்கணும், இந்த சன்மார்க்கத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்ற விஷயமெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுத்து அதை நாங்கள் பின்பற்றி இன்றைக்கு வரையும் அதை நாங்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு வரோம். அங்கே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சக்திபுரத்தில் அவர் பத்மநாபம் ஐயா வீட்டில் திருவிளக்கு பூஜை, தொடர் அகவல் பாராயணம் வாரம் வாரம், அப்புறம் அன்னதானங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் இருப்போம். தொடர்ந்து கூட அவருக்கு ஒரு துணையாக இருப்போம். அது அப்படியே தொடர்ந்து இந்த பணியை செய்து வந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த ஐயாவை பற்றின விஷயமெல்லாம் தெரிய வந்து, அப்புறம் ஆசான நாங்கள் தொடர்ந்து அங்கே பல பகுதிகளில் வந்து திருவிளக்கு பூஜை, ஆன்மீக பொதுக்கூட்டம், அப்புறம் ஆன்மீக அரசியல், பல நிகழ்ச்சிகள் அங்கே தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால எங்களுக்கு வந்து ஆசானோட உணர்வு, நாங்கள் பூஜை செய்யும்போது ஆசான் எங்ககிட்ட நேரடியாக எங்களுக்கு அவங்க தொடர்பில் இருக்கிறது எங்களுக்கு உணரப்பட்டது. அதிலிருந்தே நாங்கள் இப்போது இந்த சங்கத்தை விடைவிடாமல் குடிச்சிட்ருக்கோம். இப்போவும் நாங்கள் வேண்டிக்கிறது எல்லாமே இந்த மூச்சு, இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரையும் இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்தை விடாமல் பின்பற்றி வரணும். ஆசான் கொள்கையும் அகத்திய சன்மார்க்க சங்கத்தையும் ஆசான் பெருமையும் இந்த தமிழ்நாடு முழுக்க நாம் வெளிப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு தொடர்ந்து இந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வரோம். இந்த ஆறுபடை வீடு, அதுக்கு உறுதுணையாக எங்களோட எங்களுக்கு ஊக்கமாக சென்னையிலேருந்து முருகையில் என்ற நண்பரை எங்களுக்கு கொடுத்து அவரு கூட அந்த பயணத்தை தொடர வச்சுருக்காங்க ஐயா. இந்த ஆறுபடை வீடுகளும் பூஜை செஞ்சுட்டு போன முறை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் சன்னதியும் பூம்பாறையும் பூஜை செஞ்சோம். பூஜை செய்கிறதுக்கு முன்னதாகவே அங்கே நாங்கள் அங்கே மக்கள்கிட்ட கூடி, நீங்கள் இந்த பூஜையை உண்மையாக பக்தியோடு நீங்கள் பூஜை செய்யுங்க, நிச்சயம் ஆசான் எங்கள் வேண்டுகோளுக்கும் நீங்கள் செய்கிற பூஜையோட வேண்டுகோளுக்கும் ஆசான் அந்த மழையை இந்த பகுதியில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த மக்களும் நம்பிக்கையோடு பூஜை செஞ்சாங்க. அங்கே பூஜை முடிஞ்ச பிறகு லேசான மழையும் மறுநாள் வந்து பெரிய அடைமழையும் பெஞ்சு அந்த ஊர் மக்களெல்லாம் ஃபோன் பண்ணி எங்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க. இந்த அற்புதத்தை வந்து ஐயா செஞ்சு கொடுக்காங்க. இதுக்கு முன்னாடி பல விஷயங்களில் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சியை, நிறைவான நிகழ்ச்சியை நாம் செஞ்சு ஐயா மகிழும்படி நாம் ஒரு அறப்பணியை செஞ்சிட்டோம்னா ஐயா வந்து ஒரு சாரல் மழையை கொடுத்து எங்களெல்லாம் தொண்டர்களெல்லாம் ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அதை நாங்கள் உணர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ வர அன்பர்கள், எங்களை தொடர்ந்து வர அன்பர்கள்லாம் பல பிரச்சனைகளை தேடி அவங்க வந்தாலும் அவங்க நம்பிக்கையோடு வந்து ஆசானை வழிபட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்காக உட்காந்து ஒரு பூஜையை பண்ணி ஐயா நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு இது நடைபெறணும்னு வேண்டிக்கணும்னா அது இப்போலாம் ஐயா வந்து அவங்கள நல்ல நடத்தி கொடுத்துட்றாங்க. இது தொண்டனோட வேண்டுகோள். எங்களுக்கு வந்து எதை கொடுத்தாலும் எங்களோட குரு பக்தி எப்படின்னா எதை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கோம். அது பொருள் கொடுத்தாலும் சரி, நோயை கொடுத்தாலும் சரி, துன்பத்தை கொடுத்தாலும் சரி, எல்லாரும் கொடுப்போம். ஆனால் இந்த ஆசானோட திருவடியை வணங்குறதை மட்டும் நாங்கள் விடைவிடாமல் விடமாட்டோம், பற்றிட்டோம். உண்மையான சத்குரு, இந்த 100 ஆண்டுகளோட உண்மையான சத்குரு, இந்த அரங்கத்தீவியை பார்த்துருக்கிற நேயர்கள் அத்தனை பேருக்குமே சொல்லிக்கிறது என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் பல குருமார்கள் இருக்கிற இடத்துல ஒரு மரணத்தை வென்ற தலைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த ஓங்காரக்குடியில் மட்டும் ஒன்று தான். வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் வேண்டுகோள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய இடமும் இது ஒன்று தான். இது மாற்று கருத்து இல்லை. அப்புறமா உலகம் முழுக்க பருவமழை தவறி போயிருக்கு. இந்த மழைக்கு காரணம் நாம் தான், மக்கள் தான். உணவு என்ற பெயரில் பல உயிர் பலியை கொடுத்து பருவமழையை தவற விட்டது காரணம் நம்ம தான். அதனால் அந்தந்த பகுதி மக்கள் எல்லோருமே ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற திருநாமத்தை திருவிளக்கு ஏற்றி வழிபட்டு அங்கே நீங்கள் பருவமழைக்கு நீங்கள் வேண்டிக்கினீங்கன்னா அந்தந்த பகுதியில் ஆசான் கருணை கொண்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருவாங்க. இது இந்த அரங்கத்தீவு மூலமா மக்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
சரிங்க ஐயா. இப்போ வந்து இவ்வளோ பூஜை நடத்துகிறன்ற நோக்கமாக இருக்கட்டும், இல்லை ஐயாவோட மேலே ஐயா மேலே இருக்க நம்பிக்கையாக இருக்கட்டும், இந்த எல்லாத்துக்கும் ஒரு சித்தர்கள் வழிபாடாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து இவ்வளோ உறுதுணையாகவும் இவ்வளோ இந்த வழிபாட்டுக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்னங்க ஐயா? மற்ற வழிபாட்டிலிருந்து இந்த வழிபாட்டுக்கு இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கட்டும், இவ்வளோ நோக்கங்களாக இருக்கட்டும், இப்படி வரதுக்கு முக்கிய காரணம் என்னங்க ஐயா? முக்கிய காரணம் வந்து ஒரு தேடல் ஆரம்பத்தில் இருந்தது. அது ஐயா சொல்கிறாங்க இல்லையா, முன்பெரிவில் செஞ்ச புண்ணியம்பா, புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த வழிபாட்டில் வர முடியும்னு அந்த புண்ணியம் இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியமாக இன்றைக்கும் நீங்காத எங்கள் மனசெல்லாம் இடைப்பெற்ற கைலாசம் அவருங்க வந்து பல குருமாரை வந்து பல பேர் வந்து அடையாளம் காட்டுறாங்க. ஆனால் எங்களுக்கு கைலாசம் வந்து இந்த குரு எப்படி காட்டினாருன்றது தான் எங்களுக்கு ரொம்ப, எங்களுக்கு மட்டும் இல்லை சென்னையில் இன்றைக்கி வந்து அகத்திய சன்மார்க்க சங்க வளர்ச்சிக்கு பாடுபட்டு தன்னை வந்து முழுமையாக அதுக்கு அர்ப்பணித்து அவர் கூட நாங்கள் பயணம் செஞ்சதுனால ஆசானை பற்றிய முழு விவரமும் எங்களுக்கு தெரிய வந்ததுனால நாங்கள் வந்து இதை பின்பற்றிட்டோம். இதை தவிர வேறு எந்த ஆன்மீகத்திலையும் எதுவும் இல்லைன்றது நாங்களால் உணரப்பட்டது எங்களுக்கு. சரிங்க ஐயா, இப்போ வந்து குருநாதர் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவர் ஒரு கடவுளாக இருக்கார் அப்படிங்கிறத உங்களால் எப்படி உணர முடிஞ்சிச்சுங்க ஐயா? இல்லை எங்களுக்கு வந்து பூஜையிலையும் அது இந்த நிறைய நிகழ்வுகள்லாம் வந்து ஆசான் வெளிப்படுற விஷயம், ஒரு ரொம்ப கடினமான விஷயத்தை கூட ஆசான் நாமத்தை சொல்லி வணங்கிட்டு செஞ்சோம்னா எங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்குற முறையும் அது அனுபவத்தில் வந்து அதுக்கு நேரமே போதாதுங்க. நான் பேட்டி கொடுத்தோம்னா நேரமே போகாது. இப்போ கூட இடையில் என்னோட மனைவியோட தங்க அவங்க வந்து ஒரு இது எக்ஸாம் எழுதியிருந்தாங்க வேலைவாய்ப்புக்காக. அவங்க வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டரு, அவங்க 5 மணிக்கு ஏதோ இன்டர்வியூ போனோம். நம்பிக்கையோடு எங்கள் வீட்டுக்கு வந்து கதவு தட்டினாங்க காலையில் 5:30. அங்கே வந்து ஒரு 3 பேருக்கு தான் வேலை வாய்ப்பாம், அது நமக்கு இல்லை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் ஆசான் படுத்த முன்னாடி அவங்க ஏதோ வச்சுட்டு வணங்கி எழுந்து போயிட்டாங்க. போன பிறகு வீட்டில் என் மனைவிக்கிட்ட கேட்டேன், என்ன விஷயமா வந்தாங்க காலையிலன்னு, இல்லை இந்த மாதிரி விஷயம் வேலை வாய்ப்புக்காக வந்திருக்காங்க, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து போனாங்க. உடனே உட்காந்து, ஐயா ஏதோ நம்மளை நம்பி இந்த பொண்ணு வந்து போயிடுச்சியா, போகிற காரியம் கை கொடுத்தோம், அவங்க நம்பிக்கை வீணாகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அடுத்த கொஞ்சம் ஒரு 11-12 மணிக்கே பெரிய வாய்ப்பு, அவங்க வந்து இப்போது அந்த ஃபிஷர் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிட்டாங்க. போயிட்டு இல்லாமல் அவங்கள வந்து அவங்க இருக்கிற பகுதி பொன்னேரி சென்னையில் கொடுத்துட்டாங்க வேலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில மாமான்னாங்க. மீண்டும் ஆசானை வேண்டிக்க நம்பி வந்து ஐயா செஞ்சுட்டாங்க வேண்டிக்கணும்னு பொன்னேரியில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருந்த ஆஃபீஸ்லேயும் வேலை கிடச்சிச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு எதையும் கொடுப்பாங்க ஐயா. எங்கே என்ன பண்ணுறதுனா ஐயாவை முழுமையாக நம்ம நம்பணும், ஐயா மேலே எந்த விதமான பார்வையும் நம்ம வேறு வகையில் செலுத்தக்கூடாது. ஆசான் தான் உண்மையான சத்குரு, அந்த சத்குரு நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம்னா நம்ம எல்லாத்தையுமே உணரலாம். ஐயா வந்து மனிதன் தானே, எப்படி கடவுளாகி இருக்காங்கன்ற தன்மையும் நம்ம பூஜையில் நம்ம உணரலாம். நாம் செய்யக்கூடிய பூஜையில் ஆசான் கலந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய இடத்துலலாம் நம்ம அதை உணரலாம். நிறைய விஷயங்கள் என் குடும்பத்தெல்லாம் இன்றைக்கும் குடும்பமே சைவமாகி எங்கள் குடும்பத்தில் வந்து ஐயா சொல்கிறாங்க இல்லையா சிறுதை வழிபாடு கூடாதுன்னு சொல்கிற இந்த அகத்திய சன்மார்க்க நெறிமுறையில் எங்கள் குடும்பத்தில் வந்து எந்த விதமான படமும் இருக்காது, ஆசான் படங்கள் தான் நிறைந்திருக்கும். எங்கள் குடும்பமே சன்மார்க்கமாக இருக்கோம் நாங்கள், அது தொடர்ந்து நாங்கள் அதை பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். சரிங்க ஐயா, இப்போ வந்து முழுமையாக ஐயாவை நம்பினா ஐயா எதாவது எதுவுமே நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க? நிச்சயம் கைவிட மாட்டாங்க, நிச்சயம் கைவிட மாட்டாங்க. நமக்கு மலை மாதிரி வர பிரச்சனையை கூட ஆசானால் நமக்கு வந்து பனி மாதிரி கொண்டு போயிடுவாங்க. நம்ம கூட எப்போவுமே பக்கபலமாக இருப்பாங்க, இது உண்மை. அது எப்போ நமக்கு தெரிய வரும்னா ஆசானை முழுமையாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், அது இன்னொரு விஷயம் சொல்கிறோம், புகழ்ச்சிக்கு ஆசைப்படாமல் அகத்திய சன்மார்க்க சங்க வளர்ச்சிக்கும் ஆசான் பெருமையும் சொல்லி மக்களுக்கு வந்து இந்த கருத்தை சொல்லி பூஜை செஞ்சு எந்தவித புகழ்ச்சிக்கும் ஆட்படாமல் ஆசான் தொண்டே நமக்கு உரியதாக செஞ்சோம்னா ஆசான் நமக்கு வெளிப்படுவாங்க. நான் பல விஷயங்கள் அன்பர்கள்கிட்ட சொல்லுவேன், பூஜை நடந்துகிட்டே இருக்கும்போது ஐயா வந்து போயிருக்காங்கன்னு சொல்லுவேன், ஐயா இப்போ வந்திருக்காங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். அது ஒரு உணர்வு மூலியமாக ஆசான் வந்து எனக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. எந்த நேரமும் ஒரு பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போதே நாமத்தை சொல்லும்போதே ஐயா இங்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த 20 ஆண்டு காலம் ஆசான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஐயா மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை. சரிங்க ஐயா, இப்போ வந்து ஆசான் வந்து பூஜை பண்ணும்போது எனக்கு வெளிப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எப்படி வெளிப்படுவாங்கன்னு கொஞ்சம் மக்களுக்கு புரியும். இந்த வசனம் வெளிப்படையான்னு மொட்டை வசனம் அவங்களுக்கு புரியாது, எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. ஒரு முறை இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் பூஜை செய்யும்போது திருவிளக்கை வச்சுட்டு திரியை இது பண்ணிவிட்டு வத்தி பெட்டி எடுத்து அதை பற்ற வைக்க போகிறேன். நான் கொளுத்தும் போதே அங்கே உயர்ந்து அந்த தீபம் வந்து எரியுது.
அப்போ வந்து அங்கே பக்தி வரல, பயம் கலந்த பக்தி. ஏன்னா ரூமுக்குள்ளே இருட்டாக உட்காந்து நம்ம பூஜை செய்கிறோம், அந்த தீபத்தை ஏற்று முன்னாடியே அந்த தீபம் எரிஞ்சு போச்சு, கையில் வத்தி பெட்டி இருக்கும்போது எரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பயம் கலந்த பக்தி, உடனே ஆசா நாமத்தை சொல்லி அங்கே விழுந்து வணங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மனைவியோடு பரிமாறிக்கணும். ஒரு நாள் நானும் என்னோடய மனைவியும், இது வந்து பார்க்குறவங்க அத்தனை பேர் இருக்கட்டும், இந்த அரங்கத்தீவை பார்க்குறவங்க இருக்கட்டும், எதுவுமே வந்து இங்கே இந்த சங்கம் வளர்ச்சிக்காக பொய் சொல்லி கதை சொல்கிறது கிடையாது, உண்மை நடந்த சம்பவம். நானும் என்னோடய மனைவியும் வீட்டில் இருக்கோம், சமைச்சிட்ருக்காங்க, நான் ஆளில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன். முதல் பூஜை அறையிலேருந்து ஒரு விபதி வாசனை வருது. நான் என்ன நினச்சேன், ஏதோ விபதி அங்கே கொட்டிட்டாங்க போகுதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது ஹால் முழுக்க வந்து, கிச்சன் முழுக்க வந்து, ஒரு 10 நிமிடம் நான் குரலை கொடுக்குறேன், வீட்டில் குரலை கொடுத்தோடனே கொஞ்சம் இருங்க அப்படியே இருங்கன்னு சொல்லி நான் அவங்களும் அது உணரப்பட்டு, ஒரு 10 நிமிடம் வரையும் அது அப்படியே இருந்து போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னோட சேர்ந்து இப்போ என்னோட அது மனைவி இருந்தாங்க, அதை பார்த்தாங்க. அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் என்னோடய ஒர்க் ஷாப்பில் ஆளுங்களாம் வேலை பார்த்துட்டு அவங்க வர நேரம், சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கறதுக்காக நேரம் கடந்து போயிடுச்சு, போன நேரம் லேட்டாகி போச்சு, அதனால் அவங்க வரத்துக்கு நேரம் ஆகிடுன்னு ஃபோன் வரவே, இப்போ நானும் அப்பாவும் இருந்தோம், அவர் உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்க போயிருந்தார். இப்போ சும்மா தானே இருக்கோம், ஒரு பூஜை வைப்போம்னு சொல்லிவிட்டு என்னோடய வேலையோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து ஐயா படத்து முன்னாடி உட்காந்து பூஜை செஞ்சுட்டு நான் எழுந்து பார்க்குறேங்க. இப்போ கூட எங்கள் வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஐயாவோட தலை பகுதி மேலே ஒரு சின்ன மஞ்சள் மடு இருக்கும், லேசாக இருக்கும். நான் பூஜை செஞ்சு முடிக்கிறேன், படம் முழுக்க மஞ்சள் ஆயிடுச்சு. படம் முழுக்க நான் கதவை மூடிட்டு தான் பூஜை பண்ணியிருந்தேன், படம் முழுக்க ஒரு டார்க்கான ஒரு கவர் ஆயிடுச்சு. ஆயிட்ட பிறகு அங்கேயும் எனக்கு பயங்கலந்த பக்தி, அந்த ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்பட்டு படத்தை தொட்டு வணங்கிட்டு நேராக வெளியே வந்து கதவை திறந்து அப்பாவை கூப்பிட்டு, எங்கள் வாப்பான் கூப்பிட்டு படத்து முன்னாடி காட்டினோடனே அவரும் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே நின்று நாங்கள் ரெண்டு பேரும் ஆசானோட நாமத்தை சொல்லி வணங்கிட்டு, அது வந்து ஒரு 2-3 நாள் இருந்தது. நண்பர்கள்லாம் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த சாதாரண நிலையில் போச்சு. இந்த மாதிரி வந்து, அது இல்லாமல் நாங்கள் போயிட்டு தொண்டு செய்யக்கூடிய இடங்களெல்லாம் ஆசான் வந்து ஒரு வடிவத்தில் வராங்க. அதை நான் பகிர்ந்துக்க இடையில வந்து ஒரு நண்பருக்கு சொல்லி, அது வந்து எனக்கு கொஞ்சம் இடையில அது இல்லாமல் போயிட்டதுனால நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கும் சத்தியமிட்டு உறுதியோடு சொல்லுவேன், ஆசான் வந்து இப்போ எந்த காரியம் செஞ்சாலுங்க ஐயா இருக்காங்க, ஐயா பார்த்துக்குவாங்க. என்னோடய பையனே வந்து 10th படிப்பை முடிச்சுட்டு ப்ளஸ் 2 ஏதாவது அடுத்த படிப்பை தொடரும் போது எந்த குரூப்பை எடுத்து படிக்கணும்னு நினைக்கும் போதே அவன் எதுவுமே பண்ணலை, நேராக ஐயா கிட்ட வந்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை படிக்க போகிறேன்னு சொன்னான். ஐயா வந்து இல்லைப்பா எனக்கு அன்னதானத்தை பற்றி தெரியும், படிப்பை நீ முடிவு பண்ணு பண்ணாங்க. இல்லைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் படிப்பேன்னு பையன் சொன்னான். ஐயா வந்து அதுக்கப்புறம் ஐயா கிட்ட ஆசி வாங்கி நீங்கள் ப்ளஸ் 2 எடுத்து டிகிரி போகாமே அவன் சிஏ ஃபவுண்டேஷனு ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு போயிருக்கான், நிச்சயம் வெற்றி பெறுவான். எங்களுக்கு அந்த விதத்தில் ஒரு துளியும் நம்பிக்கைக்கு வீண் போகாது. ஏன்னா ஐயாட்ட ஆசி பெற்று ஐயா வந்து ஐயா ஆசி கொடுத்துட்டாங்கன்னா அது உண்மையாக பக்தி செலுத்தவங்களுக்கு தெரியும், அது தடையே இருக்காது. இவங்க ஒருத்தரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், மற்ற ஆன்மீகம் எல்லாம் இங்கே ஒன்றும் ஐயா வந்து அருள்வாக்கு சொல்கிறது குறி சொல்கிறது நாம் அனுப்பி சங்கத்தில் ஐயாவை போய் பார்த்து ஆசி பெறக்கூடிய இடம் வரவங்களாம் எல்லாருமே வந்து சந்தோஷமாக தான் வராங்களே தவிர, அங்கே வந்தாங்க ஐயா யோகம் பயிற்சி சொல்லித்தரேன், அதெல்லாம் ஒன்றும் பணம் பறிக்கிற இடமே இல்லையே. இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயுமே இல்லையே. இது கண்டிப்பாங்க நம்ம இதில் வந்து இந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் வந்து நாம் தொண்டு செய்ய வந்தது வந்து ஏதோ பிறவியில் செஞ்ச புண்ணியம் தான், ஆசான் நம்மளை ஏற்று அந்த பணியை செய்ய வச்சுருக்காங்க. சரிங்க ஐயா, இப்போ வந்து இடையில நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த எங்கள் குடும்பமே வந்து சைவத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்து சைவத்தோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு புரியுதுமா சொல்லுங்கள். சைவத்தோட சிறப்பு வந்து என்னால் முழுமையாகவே சொல்ல முடியும், ஏன்னா நான் வெறித்தனமாக அந்த மாமிஸ் உணவு சாப்பிட்டவன், கோழி பண்ணையே வச்சு வாரம் 1000 கோழி மார்க்கெட்டுக்கு ஏற்றிருந்தவன், ஏற்றி மார்க்கெட்டுக்கு வந்து வெளியே பண்ணியிருந்தவன். வெறித்தனம்னா சாதாரணமாக இருக்காது, ரொம்ப இறங்கி சொல்லணும்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மீனை கழுவுனா கூட அந்த நெடியில் நான் சாப்பிட்ருவேன், அந்த மாதிரி இருந்தவன் தான் நான். இதில் வந்த பிறகு ஐயா சொல்லுவாங்க, அது நாம் 30-35 ஆண்டு காலம் சாப்பிட்டாச்சுப்பா, அது வந்து நாம் உடனே விட முடியாது, பூஜையில் வேண்டிக்கணும், எதெல்லாம் இன்றைக்கி உனக்கு வாசனையாக இருந்ததோ அதெல்லாம் ஒரு நாள் நார ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து எனக்கு ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது. ஏற்பட்ட பிறகு அதை நான் விட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பமே ஒரு சைவ குடும்பமாக, ஒரு 16 ஆண்டு காலம் 17 ஆண்டு காலமாக அது சைவமாக இருக்குது. அதை தொடர்ந்து என்னோடய உறவு முறையில் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார்,
வைப்போட மனைவியோட அண்ணன் குடும்பம் அவங்களோட அம்மா இந்த மாதிரி தொடர்ந்து இதை வந்து அவங்க சைவமாக மாறி அங்கங்கே அந்தந்த பகுதிகளில் பௌர்ணமியில் பூஜை செஞ்சு அவங்க வேண்டுகோளெல்லாம் இன்றைக்கும் ஆசானை பார்க்காம பல வெளிநாடுகளில் இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஐயா வந்து பார்க்காமையே பூஜை அறையிலே அவங்க வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பூஜை செஞ்சுட்டு வேண்டுகோள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பணி நாங்கள் தொடர்ந்து இதை செஞ்சிட்டே வருவோம். சரிங்க ஐயா, இப்போ வந்து ஓங்காரக்குடியில் வந்து மாத மாதம் பௌர்ணமி பூஜை நடத்திட்டு வராங்க. அந்த பௌர்ணமி பூஜையில் வந்து சித்தர்கள் நாமஜபமாக இருக்கட்டும் இல்லை அன்பர்களோட அனுபவங்களாக இருக்கட்டும் மாத மாதம் நடத்திட்டு வராங்க. இந்த பூஜை எதுக்காக மாத மாதம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியாதுங்க ஐயா. இந்த பூஜையோட சிறப்பு என்ன, பௌர்ணமி பூஜைனா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் புரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது கூட்டு வழிபாடு. கூட்டு வழிபாடு நாம் பகுதி வாரியாக இருந்தாலும் குரு இருக்கிற இடத்துல அது ஒரு பெரிய வைப்ரேஷன் தானே. அது இப்போ நாம் கூட்டு வழிபாடை அந்தந்த பகுதியில் செய்கிறோம். இங்கே குரு இருக்கிற இடத்துல ஒன்று கூடி இந்த 131 சித்தர்கள் நாமத்தை சொல்லி வருகின்ற மக்களோட பல ஆயிரம் மக்களோட நாம் உணவு அருந்தி அவங்களுக்கு தொண்டு செஞ்சு இதில் வரும்போது இது ஒரு பெரிய விழா தானே. ஆசான் முன்னாடி ஆசான் இருக்கிற இடத்துல நாம் இப்போ கூட்டு வழிபாடு பண்ணுறது தான் இதனோட நோக்கமே. என்னோடய அனுபவம் அப்படி தான் தெரியுது. ஆசான் இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த ஒரு குச்சி எடுத்து வச்சா கூட அது பெரிய விஷயம் தானே. அது ஏன்னா இந்த நூற்றாண்டில் வந்து இந்த மாதிரி அதாவது மரணம் இல்லை அப்படின்ற ஒரு இது வந்து எந்த குருவும் இன்றைக்கி சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிற உண்மை ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது தான் இந்த சங்கம். என்ன உண்மை ஆன்மீகம்? மனிதன் தான் கடவுளாக முடியும். கடவுள் ஆகாயத்திலிருந்தோ பூமியிலிருந்தோ உதயமாகிறது இல்லை. மனிதன் தான் கடவுளாக முடியும். திருப்பதி வெங்கடாஜலபதியாக இருந்தாலும் சரி, ஆள்கால் விஷம் உண்ட நீலகண்டனாக இருந்தாலும் சரி, படைக்கும் தொழில் பிரம்மாவாக இருந்தாலும் சரி, மனிதன் தான் கடவுளாக முடியும் என்ற உண்மையை சொல்லக்கூடிய ஒரே சங்கம் அகத்திய சன்மார்க்க சங்கம் தான். ஆசான் ஒருவர் மட்டும்தான். கேட்டால் அதன் விளக்கம் அவங்க தான் சொல்ல முடியும். அதனால் இதை பார்த்துருக்கிற நேயர்கள் யாராக இருந்தாலும் உண்மையான வழிபாடு, நேர்மையான வழிபாடு, உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய வழிபாடு இந்த அகத்திய சன்மார்க்க சங்கம். இந்த சங்கத்துக்கு வந்து நீங்கள் ஆசான் ஆசையை பெற்று வாழ்வில் எல்லா நாளையும் வருகின்ற காலம் மிக விரைவில் ஆசான் வெளிப்படக்கூடிய காலம் வந்துச்சு. எல்லாம் நாட்டில் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமம் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சங்கமாக இந்த அகத்திய சன்மார்க்க சங்கம். இது ஆசான் தான் உடனே இருந்து நடத்துவாங்கன்றது என்னோட அது. சரிங்க ஐயா, இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து பூஜை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. பூஜை நடத்துறது மட்டுமல்லாமல் வேறு எதுவும் தொண்டுகள் செஞ்சுட்டு வரீங்களாங்க? நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னேரி பகுதியெல்லாம் வாரம் 1000 பேருக்கு இந்த அருட்கஞ்சி அங்கே பட்டினத்தார் அன்னதானம் கூடனு ஐயா ஆசி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பெரிய வாய்ப்பு ஆசான்கிட்ட என்னென்னா என்னோடய தொழில் செய்கிற கூடத்துக்கு அருள்நந்தி சிவாச்சாரியார் உட்டோருக்கு அருள்நந்தி சிவாச்சாரியன்ற ஒரு ஞானியோட பேரை கொடுத்தாங்க. அப்புறம் அகத்திய பட்டினத்தார் அன்னதான கூடன்னு சொல்லி பொன்னேரி பகுதியில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போதைக்கு வந்து ஒரு கடை ஒன்று, மளிகடை ஒன்று கடந்த ஒரு 8 மாத காலம், அதுக்கு வந்து நந்தீஸ்வரர்னு சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே எங்களுக்கு சிறப்பாக ஆசான். இன்றைக்கி ஐயா ஆசியில் ஒரு 3 இடம் எங்களுக்கு அவங்க திருநாமங்களை சொல்லி நாங்கள் அதை செஞ்சுட்டு வரோம். குடும்பம் வந்து எப்போதுமே எங்கள் குடும்பத்தில் வேறு இதை வந்து நாங்கள் பெருமையாக சொல்லலை, ஆசான் எங்களுக்கு உணர்த்தி இதை சொல்கிறோம். எங்கள் வாய் உச்சரித்தாலே இந்த ஞானிகள் திருநாமத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது. நாங்கள் எதையும் நம்பி போகலை. காரணம் என்னென்னா அங்கே போனது தான் நாங்களும் பல எங்கள் உறவு முறைக்கெலாம் சொல்கிறோம். பா குடும்ப வழிபாடுன்னு சொல்லி நீங்கள் அந்த காது குத்துற நிகழ்ச்சிக்கெலாம் போய் ஆடகீட பலியிடாதீங்க. இது நீங்கள் கொடுக்க கொடுக்க இது பெரிய சுமை தான், அதனால் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறோம். சில பேர் கேட்குறாங்க, சில பேர் வந்து அதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க வீடாக இருந்தால் நாங்கள் போகவே மாட்டோம். அது மிகப்பெரிய எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தால் கூட சரி, அங்கே சைவமான ஒரு உணவு அவங்க படையில் போட்டாங்கன்னா நாங்கள் அந்த இடமே போக மாட்டோம். அவங்களே எங்களுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் போனாலும் பரவாயில்ல. கொண்ட கொள்கையில் உறுதி ஆசானோட இது அவள் தான். உறுதியாக இருந்தோம்னா ஆசான் நம்ம கூட எப்போதுமே துணையாக இருப்பாங்க. ஆசான் மட்டும் இல்லை, 9 கோடி ஞானிகளும் துணையாக இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. பார்க்குறவங்களுக்கு ஏதாவது இந்த துறையூர் ஓங்காரக்குடியில் ஒரு புனிதமான இடம், அங்கே 41 ஆண்டு காலமாக ஆசான் வந்து இங்கே தவம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த தவம்னா ஏதோ முத்திரையை பிடிச்சிக்கின்னு பட்டையை போட்டுன்னு கொட்டையை போட்டு உட்காந்துக்கின்னு தவம் மேற்கொள்றதா நீங்கள் காட்டிலையும் அதுலேயும் இல்லை. ஐயா வந்து 1936 பிறந்து அவங்க 55 இந்த சித்தர் வழிபாடு மூலிமா தான் இந்த யோகத்தை நம்ம அடைய முடியும்னு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த வழிபா ஆன்மீகத்தை தொடர்ந்து தவத்தை மேற்கொண்டு தவத்தில் வெற்றி அடைஞ்சு 17 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு ஐயாவோட தவ வாழ்க்கை. ஐயா வந்து வள்ளலார் மாதிரி பட்டினத்தார் மாதிரி அவங்க நிலை அடைஞ்சிருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் மிகப்பெரிய சீற்றம், அது எப்படின்றது நமக்கு தெரியாது.
மிகப்பெரிய சீற்றங்களால் நாடே அழிஞ்சு பல உயிர் சேதமெல்லாம் ஆக போகிற நேரத்தில் ஆசான் வந்து மீண்டும் இந்த ஒரு 17 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பால் கருணை கொண்டு ஆசான் முருகப்பெருமானோட சுவடி மூலிமா இப்போ கடுமையான தவத்தை மேற்கொண்டு வராங்க. நமக்கு ஏதோ அவங்க ஆசி கொடுக்கும்போது எளிமையாக இருக்க மாதிரி இருக்குது, ஐயா மக்களை காப்பாற்ற இந்த தவத்தை மேற்கொண்டு வராங்க. இப்போ ஏற்பட்ட இங்கே வந்து 20 கோடி மக்களுக்கு மேலே பசியாற்ற இடம் இது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வணங்கி ஆசான் முகத்தை ஒரு முறை பார்த்தாலே போதும், எங்கெங்கே போகிறீங்க நேரத்தை வீணாக்குறீங்க. இங்கே ஒரு முறை வந்து நீங்கள் கடவுளை நேராக பார்க்கணுன்னா ஆசான் வடிவில் முருகப்பெருமானே தோன்றியிருக்கார். இங்கே வந்து நீங்கள் ஐயாவை பார்த்து ஆசி பெற்று நீங்கள் போகலாம். உங்களோட குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே தீர்க்கப்படக்கூடிய ஒரே இடம். நீங்கள் பல காரணம் என்னன்னா பல சுவடிகள் வாயிலாக 12, 63 நாயன்மார்களும் இந்த நவ கிரகங்களும் எல்லாமே ஆசானுக்கு சுவடி வாயிலாக கொடுத்துட்டாங்க. 9 கோடி ஞானிகளினும் ஓர் உருவமாக ஆசான் இருக்காங்க. இது வந்து சத்தியமிட்டு நாங்கள் சொல்லுவோம், எல்லாமே சுவடி வாயிலாக சொல்லிட்டாங்க. ஆசான் ஒருவரை ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் சொன்னாலே 9 கோடி ஞானிகளையும் வணங்குற வாய்ப்பு இந்த இங்கே இருக்குது. வந்து நீங்கள் ஆசி பெறுங்க, இதை பார்த்ததோடு விட்டுடாதீங்க. இந்த அரங்க டிவி மிக விரைவில் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இது இந்த அகத்திய சன்மார்க்கத்தை கொண்டு செல்லணும்னு ஆசானை வேண்டி. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுவரைக்கும் நம்ம சென்னை அன்பர் அவரோட அனுபவத்திலிருந்து சைவம்னா என்ன, உண்மை ஆன்மீகம்னா என்ன, குருநாதர்னா யார் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொன்னாங்க. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.